ஆன்மீக வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆன்மீகம்ன்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லது தான், அதனால என்ன பண்ணுறோம், நிறைய புஸ்தகம் படிப்போம், நிறைய ஆசிரமங்களை தேடி ஓடுறோம், நிறைய கேட்குறோம், மீடியாவில் பூரா கேட்குறோம், நல்லது நல்லது, ஆன்மீகம் இது, ஆன்மீகம் இது, ஆன்மீகம் இதுன்னு உலகம் பூரா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் இது வரைக்கும் கோடிக்கணக்காக வாழ்ந்து ஆன்மீகம் நடத்தியவர்களும் அவங்க அவங்க வாழும் பொழுதே ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று அனுபவிச்சாங்கல்ல, அங்கே எங்கே போகிறாங்க? இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் எங்கே போகிறீங்க? ஸோ அங்கே வார்த்தையே கிடையாதுங்க, சொல்லு கிடையாது, பாஷை கிடையாது. அதை நினைக்கிற உணர்ச்சி மயமாக இருக்கிற ஒரு ஆளே கிடையாது, உயிர் கூட கிடையாதுங்க. அப்படி இருக்கு ஒரு அது ஒரு ஸ்திதி. அந்த இடத்துல வந்து நீங்கள் இறந்தவர்கள் இல்லை, என்ன நீங்கள் பிறந்தவர்களாக கூட ஃபீல் பண்ணலை. இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க வச்சுக்கோங்க, இறந்தவங்கள்லாம் இப்போ இல்லை, அவங்க என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்காங்க? இறப்புன்றதே பிறப்புன்ற நினைக்கிற ஊடகம் மூலமாக தான் வருதுங்க, உணர்ச்சி மயமாக இருக்கிற ஊடகத்துக்கு தான் வந்து எண்ணம் வருது, அந்த எண்ணத்திலேயே பயம் வருது, ஐயையோ நான் செத்து போயிடக்கூடாது, எனக்கு என்னமோ டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்லாம் பயம் வர்றதே யாருக்கு, மனத்துக்கு தான் பயம் வருது. பயம் பிறப்பு இறப்பு எல்லாம் பழைய பதிவுகள்ங்க. பழைய பழையன்னு நான் என்ன சொல்கிறேன், இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற கம்ப்ளீட்டா ஒரு பிரபஞ்ச மனம்னு ஒரு மனம் இருக்கு, அது சாஃப்ட்வேர் மாதிரி. இப்போ நீங்க உங்க மொபைல் வச்சிருக்கீங்க, லேப்டாப் வச்சிருக்கீங்க, ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க இப்ப தொட்ட இடத்துல உங்க எஸ்டி கார்டில் ஏத்தின வீடியோஸ் இருக்கு, ஆடியோஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ண மூவிஸ் இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஆப்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. தொட்ட இடத்துல அது விரியுது, அதுக்கு பின்னாடி கீழே வந்து டச் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அதே போல நம்ம எல்லாரும் ஒரு உயிர்கோள மண்டலத்தில் இருக்கோம், பிரபஞ்சமே உயிர்கோள மண்டலம் மனமா இருக்கு. அதை வந்து எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட முடியாது. நம்ம தான் வந்து இதயம் கடந்து பிறவாதவனாகவும் இருந்து எங்க ஆழ்ந்த உறக்கத்துல, அதனால இறக்க போறவனாகவும் இருக்க போறது இல்லை, அங்க பிறந்தவனும் இல்லை இறந்தவனும் இல்லை, அது எல்லாமே பழைய பதிவா வருது. ஆழ்ந்த உறக்கம் இதை நிதர்சனமா காமிக்குது. அதுல முக்கியமா என்ன காமிக்குது, நல்லது கெட்டது, ஆன்மீகம் நல்லது லௌகீகம் கெட்டது, இல்லாட்டி நான் நல்லவனா வாழணும், நிறைய ஆன்மீகத்தை வெளியிலேருந்து கேட்கணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை சொல்லுங்க. எல்லாமே வார்த்தைகள், நினைப்புகள், உணர்ச்சிகள். அந்த கண்டிஷனிங்கை நீங்க டீகண்டிஷன் பண்ணணும். ஆன்மீகம் வார்த்தைகளில் வச்சுக்கிட்டு அதை ஒரு மெத்தடா நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைங்க? ஏன்னா எல்லாமே பழைய பதிவு, அதை இன்னும் பெருக்கிக்கிட்டு தானே இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் வரலையே. இத்தனை காலமா எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க, யாராவது பெரிய ஞானி ஆயிட்டாங்களா, மகரிஷி ஆயிட்டாங்களா, வாழ்க்கையில தான் ஜெயிச்சு காமிச்சாங்களா? அப்படி இல்லையே. ஆனா ஆழ்ந்த வரக்கத்துல எல்லாமும் உயிர்ப்பே இல்லாம நம்ம அங்க இருந்துகிட்டு இருக்கோம்ல, வார்த்தைகளே இல்லாம இருந்துகிட்டு இருக்கோம்ல, அந்த நிலையை நீங்க இங்க உணர்ந்தாதான் அது நீங்க வந்து பேசவே வேண்டாம், நினைக்க கூட வேண்டாம். நம்ம இப்ப வந்து எந்த மந்திரத்தையும் சொல்ல போறது இல்லை, எந்த காட்சியும் பாருங்கன்னு சொல்ல போறது இல்லை, எதையும் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை. மொத்தத்துல வார்த்தைகளை கடந்த ஒரு நிலையில ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கும், அதை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் மெத்தட அடிக்கடி சொல்லியிருக்கேன், 10-14 வயசு பசங்க வரைக்கும் சேஃபா இதை பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும். காத்தால எழுந்த உடனே, தூக்கத்திலேருந்து எழுந்த உடனே அரை மணி நேரம், 10-14 வயசு பசங்க, 14 வயசுக்கு மேல எல்லாருமே ஒரு மணி நேரம் காத்தால உட்காரலாம், சும்மா இருக்கணும். வார்த்தை வந்ததுன்னா நகருன்னு சொல்லணும், உணர்ச்சி வந்ததுன்னா நகருப்பா, நீ அங்க இல்லப்பா, அந்த உறக்கத்துல இல்லப்பா, இதேதான் ராத்திரி. அவ்வளவே ஆன்மீகம்ன்றது என்னது, வெறும் பேச்சு இல்லைங்க, நினப்பு கூட இல்லை, உணரப்பட வேண்டியது உள்ளுக்குள்ளே. அதை தான் வந்து உள்கடன்னு சொல்லியிருக்காங்க, கடவுள்னு சொல்லியிருக்காங்க. கடவுளா நம்ம ஆழ்ந்த உலகத்தில் நாமே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை டேஸ்ட் பண்ண வேண்டாமா? அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம்.
வார்த்தை எந்த வார்த்தையும் நம்மளுக்கு தேவையில்லை. எந்த மெத்தட்ல பிராண்ட் நேம், இங்க பூரா பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஆசிரமும் ஒவ்வொருத்தர் தனித்து சொல்லி கொடுக்குறவர், எதுவுமே வேண்டாம். என்ன, நாம் வந்து பிறவாதவர், ஆழ்ந்த உறக்கம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே ஆழ்ந்த உறக்கத்துல இறப்புன்றதும் கிடையாது, அது வந்து எல்லாத்தையும் கடந்த நிலை. அந்த கடந்த நிலை தான் கடவுள். அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஆன்மீக வார்த்தைகள்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லா வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். வார்த்தைகளை விளக்கிக்கிட்டு காத்தால 1 hour பண்ணுங்க, நைட்டும் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க, அவ்வளவே.